ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் புளிப்பு முட்டாய் வித் மீ கண்ணன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வடபழனியில் ஒரு டிஃபன் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். டிஃபன் சென்டரோட பேர் ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர். இந்த கடையில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ, சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடையோட பேர் ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர். நான் இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட போகிறேன், டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம போகலாம். ஆனால் என்னென்ன இருக்குது? நல்லா வெரைட்டிஸ், மொத்தம் 6 வெரைட்டிஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, லெமன் சாதம், தக்காளி சாதம், இன்றைக்கி மாங்காய் சாதம் ஸ்பெஷலு, சாம்பார் சாதம், வெஜ் புலாவ், மொத்தம் 6 ஐட்டம் இருக்கும். எது வேணுமோ வாங்கி சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸும் வாங்கி சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அன்லிமிட்டெட். இலையில வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, நான் எனக்கு சாப்பாடு மட்டும் இப்போது பஃபெட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பஃபே ஐட்டம் நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு. அதுவும் அன்லிமிட்டட் தானே? அன்லிமிட்டட். சரி, ஓகே, அது ஒன்று எனக்கு. ஓகே, வா பஃபே டைப் ஒன்று கொடுப்பா. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பஃபெட் சிஸ்டம்லாம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. பஃபெட்னா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நமக்கு கம்மியான விலையில் ஒரு பஃபெட், அதுவும் வந்து ஒரு 5 வகையான சாதம், அதுவும் அன்லிமிட்டடில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோன்னே அண்ணா சொன்னார். நான் வாங்கிட்டேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சாதம் இருக்குது, அப்புறம் வந்து புலாவ் வெஜிடேபிள் ரைஸ் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, லெமன் சாதம் இருக்குது, சாம்பார் சாதம் இருக்குது, அண்ட் ஒயிட் ரைஸும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ற அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்டில் ரொம்பவே வந்து தெளிவாக இருக்காங்க. நான் இப்போ சாப்பிட்றேன். எடுத்தோடனே வந்து நான் இப்போ தக்காளி சாதம் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக தக்காளி சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் ஆனால் நிஜமாகவே நல்லா இருக்குங்க. நான் அப்படியே நெக்ஸ்ட் லெமன் சாதத்துக்கு போகலான்னு இருக்கேன். நல்லா இருக்கு. லெமன் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு யூஸ்வலாகவே சின்ன வயசுலேருந்தே லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் லெமன் சாதத்தை பார்த்தோன்னே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லெமன் சாதத்தை பற்றியும் சீதா சொல்லி ஆகணுங்க. லெமன் சாதம் நிஜமாக நல்லாயிருக்கும். சில இடத்துல வந்து லெமன் சாதம் பார்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா லெமன் சாதம் எனக்கு அப்போல்லாம் தெரில. டேஸ்ட் இருக்குது, எல்லா விஷயமே வந்து சூப்பராக இருக்குது. நிஜமாகவே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மூணாவது சாப்பாடாக வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்துட்டோம். சாம்பார் சாம்பார் சாதம்னாலே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் சாம்பார் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி சாப்பாடோடு சூப்பராக கலந்துருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கூட்டு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக கோஸ்ட் பொரியல கூட கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஹைஜீனான ஃபுட்டு தான். ஆக்சுவலாக கோஸ்டெல்லாம் சாப்பிடுது, நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, மூணு சாதம் நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். அடுத்து வந்து நம்ம மாங்காய் சாதம் சாப்பிட்லாம். மாங்காய் சாதம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் 500 எடுத்து சொல்கிறேன். மாங்காய் சாதமும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. மேலாயுவன் சாப்பிட்ற எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நிஜமாக டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதாக தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்றேன். மாங்காய் சாதம் ஆக்சுவலாக இந்த மாங்காய் சாதம்லாம் வந்து சீமந்தம் அப்போ தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி மாங்காய் சாதம்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய ஒரு 4-5 வகையான சாப்பாடுலாம் ஆக்சுவலாக போடுவாங்க. ஆனால் இங்கே ஹோட்டல்லையே வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க.
நல்லா இருக்கு. அண்ட் மாங்காய் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் மாங்காய் வந்து நிறைய பேர் ஹீட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாங்காவோட பீசஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக அறுத்து போட்டிருக்காங்க. அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குது. மாங்காய் சாதம் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி தான் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக இங்கே டேஸ்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம அஞ்சாவது சாப்பாடா புலாவ். புலாவுக்கு வந்துட்டோம். புலாவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து வெளியே போய்ட்டு வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லியோ இல்லை புலாவும் சொல்லி கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடே வந்து ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் வெஜ் புலாவுக்கே வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே புலாவும் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நிஜமாகவே வந்து வெளியே ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு இங்கே கண்டிப்பாகவே கிடைக்குது. ஹோட்டலை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். சாப்பிட்ற ஃபுட் நிஜமாகவே நல்லாயிருக்கு. குழம்பு தலைவா மட்டன் குழம்பு சாம்பார் ரசம் சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம அன்லிமிட்டட்னு சொல்லியிருந்தோமா. இதில் வந்து ஒயிட் ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸுக்கு வந்து சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான குழம்பு சாம்பார் ரசம் யூஸ்வலாக இருக்குது தாங்க. ஆனால் வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு அப்படின்ற 2 வகையான குழம்பு வந்து நான்வெஜ் குழம்பு அதுவும் வந்து இந்த கம்மியான விலைக்கு கிடைக்குது. நமக்கு இங்கே வந்து மட்டன் குழம்பு அப்புறம் வந்து மீன் குழம்பு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருக்காங்க. நான் ஏன் சாப்பிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆரம்பமே நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வந்து மட்டன் மீன்லாம் அடித்து நொறுக்குன்றதுக்காக மட்டும்தான் வந்து அது ரெண்டுமே நான் சாப்பிடல. இப்போதைக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கேன். நான் அப்படியே இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கேங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கஸ்டமர் சில பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களோட ரிவ்யூவும் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதை போய் நீங்கள் கேட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறேன். ஹாய், என் பேர் சூர்யா. நான் இந்த கடைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே சாப்பாடுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டுமே சீப்பாக இருக்குது எல்லாமே. நெத்திலி ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றேன் நினைக்கிறான்னு. 30 ருபீஸ் தான் அது. நல்ல ஒரு ஃபீஸபிள் ரேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட் சொல்லி தான் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லாயிருக்கு. சாப்பாடு நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. சூப்பர் இருக்குது. காம்போ ஆஃபர் இருக்குது. ஆம்லேட்டட் 50 ரூபாய்க்கு. அந்த மீன் வந்து தனியாக இருக்குது. அந்த தனியாக காசு இருக்கட்டும். அப்புறம் வந்து சாப்பாடு தயாராக சாப்பிடுவோம். ஃப்ரைடே வந்து தனியாக தனியாக இருக்கட்டும். அது அன்லிமிட்டட் 50 ரூபாய் கண்டிப்பாக வாங்க. சவாலாக வணக்கம். நாங்கள் வந்து ஒரு 13 வருஷமாக இங்கே தான் எங்கள் யூனியனில் இருக்கோம். 13 வருஷமாக இவர்கிட்ட தான் நாங்கள் சாப்பிட்றோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் யூனியனே ஒரு மீட்டிங்கு ஒரு ஃபங்க்ஷனு எதாக இருந்தாலும் மீன்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இவர்கிட்ட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் ராயபுரத்து ஆளுங்க தான். அந்த டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ரொம்ப வருஷமாக நண்பர் இவர் எங்களுக்கு. இப்போ தலைவர் பொருளாளர் செயலாளர் யார் வந்தாலும் சரி, மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே தான் நேராக வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ஒரு ஐயங்கார் ஹோட்டல் யூக்களுக்கு சாம்பாரும் இருக்கும் இவர்கிட்ட. அதே மாதிரி வெரைட்டி ரைஸும் நல்லாயிருக்கும் இவர்கிட்ட. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். வந்தோன்னா இங்கே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கடையில் சாப்பிட்ற அந்த ஒரு சீன்லாம் இருக்காது. ஜாலியாக நாங்கள் பண்ணி சாப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து என்னன்னா திரைப்பட உடற்கட்டு சங்கம் ஜிம்பாய்ஸ் அந்த யூனியனில் இருக்கோம். மோஸ்ட்லி மேக்ஸிமம் எவ்வளோ மீட்டிங்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டு போகிறாங்களே மற்றவங்களுக்கு இடம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு செட்டிங் போட்டு கொடுத்து இப்படி வாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே. ரொம்ப வருஷமான நண்பர், நல்ல மனிதர். இன்றைக்கி ஸ்பெஷல் சாதம் மாங்காய் சாதம் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. டெய்லி ஒவ்வொரு வெரைட்டிஸு ஸ்பெஷலாக போடுறாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம், இன்றைக்கி மாங்காய் சாதம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி போடுறாங்க. நல்லாயிருக்கு சாப்பாடு. சாப்பாடு நல்லாயிருக்கு. வெரைட்டிஸு வெரைட்டி ரைஸு மீல்ஸு ப்ளஸ் சைட் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ரைஸும் வந்து நல்ல காம்படிட்டிவாக இருக்குது. முன்னாடிலேருந்தே சொல்லிட்டேன். இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு இங்கே தரத்து எல்லாமே வந்து தரமாகவும் இருந்தது. ஃபுட்டு
அட் சேம் டைம் கம்மி விலையாகவும் இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை பற்றி ஆக்சுவலாக வந்து நான் நல்லா கிட்ட கேட்கலான்ருக்கேன். அந்த அண்ணனே சொல்லட்டும், ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு அக்காவும் தான் ஆக்சுவலாக இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ கம்மியான விலையில எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ரீசன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், என் பேர் மஞ்சுளா. இல்லைங்களா, எங்கள் வீடு வந்து மவுண்ட் ரோட் வடப்பழனியில் சீனிவாசா டிஃபன் சென்டர். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காம்போ ஆஃபர் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கொரோனாவில் வந்து மக்கள் எதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்க்ளூடிங் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லாமல் சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து திருப்தியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த காம்போ ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளையும் மக்கள் வந்து வயிறு திருப்தியாக சாப்பிட்டு போகணும். இதுதான் என்னோடய வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கூட கொள்கை. அன்லிமிட்டெட் எது வேணாலும் சாப்பிடலாம். எல்லா ஹோட்டலையும் அன்லிமிட்டெட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அன்லிமிட் கொடுப்பாங்க. பட் ஆனால் எது வேணாலும் சாப்பிட்லாம் அன்லிமிட்டெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் என்ன டிஃபன் கேட்டிங்கன்னா, காலையில் இட்லி தோசை பொங்கல் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். ஆனால் தட்டில் வேஸ்ட் ஆகக்கூடாது. மத்தியானமும் வெரைட்டி ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது. வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் இருக்கும். இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து சாம்பார், தயிர், தக்காளி, இது மூணு ஸ்டாண்டர்ட் பிரிஞ்சு ஸ்டாண்டர்டாக இருக்கும். மாற்றி மாற்றி அது பார்த்திங்கன்னா லெமன் புளிசாதம் அது மாற்றி மாற்றி வரும். அப்படி இல்லைன்னா கீரை, புதினா, மாங்காய், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஆஃபர் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒயிட் ரைஸ் இருக்குது, சாம்பார் ரசம், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, பொரியல் அப்பளம், இதெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ்க்கு. வெரைட்டி ரைஸும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸும் சாப்பிட்லாம், ரெண்டுமே அன்லிமிட்டட் தான். ஓகேங்களா, இதில் வந்து எனக்கு வெரைட்டி ரைஸ் பிடிக்காது, ஒயிட் ரைஸ் மட்டும் வேணும்னாலும் ஒயிட் ரைஸ் வாங்கிக்கலாம். ஆஃபர் வந்து பார்சலுக்கு வராது, சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான். பார்சல் தனியாக வேணால் வாங்கிக்கலாம். பார்சல் வந்து 60 ரூபீஸ் வரும். பார்சல் 60 ரூபீஸ் வர்றதுனால அது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, ரெண்டு பேர் கூட நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்லாம். என்னால் லிமிட்டட் தான் சாப்பிட முடியும்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நைட்டில் ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி, அன்லிமிட்டட் இட்லி, அன்லிமிட்டட் தோசை எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். நம்ம கையில் வந்து மத்தியானத்தில் வந்து மீன் வெரைட்டிஸ் இருக்கும். மொத்தம் 4 ஐட்டம் 5 ஐட்டம் இருக்கும். வவ்வால் இருக்கும், நெத்திலி இருக்கும், கிழங்கா இருக்கும், பாறை இருக்கும், தும்லி இருக்கும். இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். மீனும் வந்து நான் கொடுக்குற மீனும் வெளியே கம்பேர் பண்ணால் 100 ரூபா 150 ரூபா இருக்கும். அதையும் நான் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். அந்த மீனை வந்து நம்ம வெளியே வேறு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக 100 ரூபா 2 பீஸ் 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் அதே 2 பீஸை வந்து 50 ரூபாய்க்கு வவால் விற்கிறேன். கிழங்காய் வந்து 3 பீஸு இது அந்த பீஸு நான் வெளியே வாங்கினா 100 ரூபா விற்கும். அதை வந்து நான் வந்து 50 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். நெத்திலி நம்ம கடையிலே ஃபேமஸு, நெத்திலி தான் ஒரு பிளேட் 30 ரூபா. 30 ரூபாய்க்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் அது தரமா அந்த இதை வந்து வெளியே அதை வாங்கினாங்கன்னா 80 ரூபா விற்பாங்க. நான் அதை 30 ரூபாய்க்கு தான் மக்களுக்கு கொடுக்குறேன். எது எல்லாமே வந்து ஏழை மக்களுக்கு தான். இந்த கூலி தொழில் பண்ணுறவங்க, இந்த சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து பட்ஜெட் தான் ப்ராப்ளமு. அந்த பட்ஜெட்டுக்கோசரமே நான் வந்து முடிவு பண்ணேன். சரி கொரோனா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளால் வந்து நான் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காம்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம கடைக்கு வாங்க, 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் உங்களோட இஷ்டம் போல் சாப்பிட்டு போங்க. டேஸ்ட்டில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். எங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஓகே, ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம், இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடபழனிலேருந்து கோயம்பேட் போகிற ரூட்டில் அம்பிகா எம்பேருக்கு ஹோட்டலுக்கு முன்னாடி லெஃப்ட் சிக்னலில் திரும்புனீங்கன்னா, திரும்பி ரோடு எண்டு திரும்பி லெஃப்ட் வந்தீங்கன்னா இந்த கடை உங்களுக்கு தெரியுங்க. கடை பேர் ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர். கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட சஜஷனை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில், உங்களோட ஃபுட் எப்படி இருந்தது அண்ட் வேறு ஏதாவது சஜஷன் இருக்கா எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை வேறு ஒரு இடத்துலேருந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் கண்ணன். பை பை.